சமம். சிறுகதை. எழுதியவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. நடுநிசி தாண்டிய நீளமான நிசப்தத்தை கொத்தாய் பீத்து போட்டு மைய அரைப்பது மாதிரி அலறியது மெக்சி. அந்த நேரத்து அமைதியை நர நரவென்று காலில் போட்டு நசுக்குவதாய்ப்பட்டது சரஸ்வதிக்கு. அந்த பின்னிரவில் ஊரே இழுத்து மூடிக்கொண்டு கதகதப்பாய் தூங்கும் போது அவள் மட்டும் அடுப்பின் முன்னால் தூக்கம் பிரியாத கண்களோடு. சின்ன சின்ன ஸ்பூன் சப்தம் கூட குண்டு வெடித்த அதிர்வோடு அவளை துளைத்தது. இன்னமும் ஜன்னலை திறக்காததால் சமையல் வாசனை சுமக்கும் காற்று வீட்டுக்குள் சுற்றி சுற்றி வந்து கும்மி அடித்தது. மூக்கை குடைந்த தும்மலை கூட அடக்க முடியாமல் கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைந்த சப்தத்தில்தான் போட்டாள் சரஸ்வதி. 1:30 மணி ராத்திரியில் மிக்சியில் சீரகம் தேங்காய் அரைக்கும் ஒரே பிரகிருதி நானாய்த்தான் இருப்பேன். பட்டென்று மிக்சியை நிறுத்தினாள். நீண்ட நேரம் துர் என்று ஓட்டவும் லஜ்ஜையாய் இருந்தது. இவரையும் அத்தையையும் விடு, மற்ற வீட்டு மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்? ராத்திரியில் நிம்மதியாய் தூங்க விடாமல் மிக்சி ஓட்டும் பிசாசு நான். மறுபடியும் மிக்சி கண்டுபிடித்தவனுக்கு ஒரு ஜே. அவனின் பாதார விந்தங்களில் கவிழ்ந்து கண்மூடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். மிக்சி மாதிரி நண்பன் இருக்க முடியுமா? புருஷனை விடவும் அனுசரணையான துணை, பெண் கஷ்டத்தை கவிதை எழுதி கிரீடம் சுமப்பவனை விட உதவியாக மிக்சி இயந்திரத்தை கண்டுபிடித்து பெண்ணின் கைகளை சுவாசிக்க விட்டவன் சாமிதானே. அடுப்பில் நீள நீளமான வடிவில் காய்கறிகள் வெந்து கொண்டிருந்தன. அடுத்ததில் காரக்குழம்பு. அதிகாலை ஷிப்டில் மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் இந்த அவஸ்தைதான். ராத்திரி 1:30 மணிக்கே அலாரத்தின் அலறலில் எழுந்தாக வேண்டும். நேராய் அடுப்புக்குள் கண் விழித்து 1 மணி நேரத்துக்குள் சமையலை முடித்து குழந்தைக்கு தோதாக டிஃபன் செய்து மதிய உணவு டப்பாவில் எடுத்து வைத்து மற்றதை ஹாட் பேக்கில் வழித்து நிரப்பி பாத்திரங்களை கழுவ போட்டாக வேண்டும். இல்லையென்றால் வேலைக்காரி குஷியாக 1-2 பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து ஓடியே போவாள். சரஸ்வதி வீடு திரும்பும் போது சமையலறையின் குப்பை மேடு அரக்கத்தனமாய் முகத்தில் அறையும். அவள் இல்லையென்றால் வேறு யாருமே அசைக்காத அசையாத வீடு அது. சீக்கிரமா கிளம்பு என்று மனசு பறந்தாலும் அதன் வேகத்துக்கு பறக்க முடியாமல் உடம்பு சண்டித்தனம் செய்தது சரசுவுக்கு. தேங்காயே சீக்கிரமா அரைந்துவிடு பிளீஸ். இன்னும் எத்தனை தரம் ஊர் தூக்கத்தை தொந்தரவு பண்ண? சமர்த்து தேங்காதானே நீ. தேங்காயோடு அவளின் தனி சம்பாஷணை இன்னமும் பயப்பிராந்தி தருவதாய் அமானுஷ்யமாய் ஒலித்தது. இத்தனை தாமதமும் அவரால் தான். இன்னைக்கு வேணாங்க, இப்பவே தூங்குனா தான் 1 மணிக்கு எழுந்திருக்க முடியும். சமையல் வேற முடிக்கணும். உங்க அம்மா அவியல் பண்ண சொல்லியிருக்காங்க. வாய் செத்து போச்சான். காது கொடுக்காமல் இயங்கினான் அவன். மார்னிங் ஷிப்டுக்கு போறப்பதான் அவங்களுக்கு நாக்கு செத்து போவோம். அரைச்சு கரைச்சு ஆர்ப்பாட்டமா சாப்பாடு கேட்பாங்க. காலையில அவங்களே சமைச்சுக்கவும் மாட்டாங்க. உடம்பு வணங்காது. அவனின் தீனி தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. 5-6 வகை காய்கறி நறுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். நட்ட நடு ராத்திரியில எப்படி தேங்காய் அரைக்க? முதல் நாள் ராத்திரியே அரைச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் கூடாதான். டேஸ்ட் இருக்காதான். அவனுக்கு பசி. என்னால முடியலைங்க. அட்ஜஸ்ட் பண்ணாம பிடிவாதமா இருந்தா எப்படி? வகை தொகையா சாப்பிடணும்னா இங்க முடியுமா? கிராமத்திலேயே இருக்க வேண்டியது தானே? அவள் பாட்டுக்கு பேச அவனின் பசி ஆறித்தான் சரசுவை விட்டான். இப்போது உடம்பு அசத்தியது. அகாலமாய் எழுந்ததில் தலைவலியும் நெற்றி பொட்டை நொறுக்கியது என்ற குக்கரின் விசில் ஏதோ தீய சக்தி போல் அமானுஷ்யமாய் கேட்டது. தாளிக்கையில் வெடித்த கடுகின் சப்தம் கிடுகிடுக்க வைத்தது. பூனை பாதமாய் எடுத்து வைத்து நடந்தாள். காரியம் செய்தாள். சப்தம் எழுப்பினால் அதற்கும் திட்டுதானே மிஞ்சும். வயசானவ நேரங்கிட்ட நேரத்துல தூக்கம் கெட்டு போச்சுன்னா மறுநாள் முச்சூடும் கிறங்கி போயில கிடப்பேன். அக்கறை இருக்கா? மாமியார் காரினால இளக்காரந்தான். அர்ச்சனைக்கு அந்த ராத்திரி சரஸ்வதி தயாரா இல்லை. பகலில் சர்வசாதாரணமாய் செய்யும் சமையல்
ராத்திரியின் அகாலத்தில் தனி ஜீவனாய் கண் விழித்து பண்ணுகையில் பயத்தில் மூச்சு அடைத்தது. கண்ணாடி ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ நடமாடுவது மாதிரி நிழல் உருவம் அசைவை அவளின் பார்வை குறிவைத்தது. கை கால்கள் இறுகி ஸ்தம்பித்து போனது. வெலவெலத்து வியர்த்தது. உச்சி முதல் பாதம் வரை மின் அதிர்வு ஓடியது. சப்த நாடியும் ஒடுங்கி போனது. போன வாரம்தான் 3 வீடு தள்ளி திருட்டு போயிருந்தது. மனசில் பயம் மூட்டம் போட்டது. அவரை எழுப்பவா? எரிந்து விழாமல் எழுந்திருப்பாரா? பக்கத்தில் அவர் சும்மா நின்றால் கூட போதுமே, இத்தனை பயம் இருக்காதே. படுக்கை அறைக்கு போனாள் சரஸ்வதி. கொர்ர என்று குரட்டை உற்சவத்தில் அவன். கொஞ்சம் தள்ளி சாரு. விரல் சப்பக்கூடாதென்று கையில் உரையோடு. என்னங்க? கையை தட்டிவிட்டான். யாரோ நடமாடுற மாதிரி இருக்கு, எழுந்துருங்களேன், பயமா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதடி, பெருசா பூச்சாண்டி காட்டாத, வேணா வாட்ச்மேனுக்கு போன் பண்ண. 2 மணி நேரத்துக்கு முன்பு இவளை தின்றவனுக்கு இப்போது இவளது தீண்டல் எரிச்சலை விதைத்தது, தீயை புதைத்தது. வேதனை நெருஞ்சி முள்ளாய் மனசை கீறியது சரஸ்வதிக்கு. மிக்சியிலிருந்து தேங்காயை வழித்து காயில் போட்டாள். ஆயிற்று, அவ்வளவுதான். பருப்பு, அவியல், காரக்குழம்பு, சாதம், அப்பளம் சகலமும் டைனிங் டேபிளுக்கு ஊர்வலம் போயின. படுக்கையிலிருந்து சாரு கூப்பிட்டது. பாய்ந்து போய் தூக்கினாள் சரஸ்வதி. பாத்ரூமில் விடும்போது அக்கறையாய் கேட்டது தூக்கத்திலும். அலை கலைஞ்சிருச்சாமா? குழந்தையின் கவலை குழந்தைக்கு. தூங்கும்போது கூட கவலையைத்தான் அணைத்து தூங்கினாளோ? நேற்று ராத்திரி மடியில் படுக்கவென்று வந்தபோது சாருவின் தலைப்பின்னலை அவிழ்த்தாள் சரஸ்வதி. இப்பவே பின்னிடுறேன் குட்டி, தூங்காம இரு கொஞ்ச நேரம். நாளைக்கு சீக்கிரம் போயிடுவேன் அம்மா. ஆமாண்டா செல்லும், மார்னிங் ஷிப்ட். பாட்டிக்கிட்ட வேணா பின்னிக்கிறியா காலையில? வேணாமா. சின்ன குருத்து உடனே மறுப்பு சொல்லியது. பாட்டி வலிக்கிற மாதிரி செய்வா, சிக்கிழப்பா. நீ இப்பவே பின்னிடு, அப்புறமா தூங்குறேன். பூக்கள் பொய் சொல்வதில்லையே. தூக்கத்துக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் எழுதியது அந்த சின்ன பூ. அம்மாவின் காலை ஷிப்டுக்கு அந்த குழந்தை தாமரையால் முடிந்த அனுசரணை. ஆமாண்டி அம்மா, ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என் மேல கொள்ள பாசம். நீ வேற இப்படி காட்டி கொடுத்துடு, சூடங்காட்டி கும்பிடுவா என்ன. மாமியார் திசையிலிருந்து முணுமுணுப்பு புயல் சுழன்றடித்தது. சரஸ்வதியை நோக்கி சூழ் கொண்டது. யாருக்கும் கஷ்டம் வேணாம், பாப் பண்ணிடலாம், குழந்தையே சீவிக்கலாம். ஆமா, ஆம்பளத்தனமா முடி வெட்டி விடு, இப்பவே திமிர் எடுத்து அலையட்டும். பொம்பளை பிள்ளையா லட்சணமா வளர்க்காத. புயல் சுழற்சி ஜாஸ்தியானது. தமடமென்று இடித்தது. வசதிக்காக முடியை கத்தரித்துக் கொண்டால் ஆண் மாதிரி திமிர் வளருமா என்ன? புரியவில்லை சரசுவுக்கு. ராத்திரியே பின்னி முடித்திருந்த 2 சடையும் அதிகமாய் கலையவில்லை. 1-2 சிலும்பலை காலையில் சாருவே சீர் பண்ணிக் கொள்வாள். சரியாத்தான் இருக்கு செல்லும், நீ போய் தூங்கு. நேரமாகும் பதை பதைப்பில் பேச்சை குறைத்தாள் சரஸ்வதி. கிளம்புறியா அம்மா? இப்போ டாட்டா சொல்ல மாத்தியா? நான் வேன்ல போறப்போ. இன்னொரு கவலை குழந்தைக்கு. எழுந்திருக்கும் போதே அம்மா என்றுதான் எழுந்திருப்பாள். அம்மா வீட்டில் இல்லாத வெறுமையை மோப்பம் பிடித்து விடுவாள். உடனே முகம் சுண்டும். எதையோ பறிகொடுத்த நினைப்பை கண்கள் பிரதிபலிக்கும். சாயங்காலம் சரசுவை பார்த்து இருக்க கட்டிக்கொள்ளும் நிமிஷம் வரைக்கும் சாருவின் நடையில் துள்ளல் இருக்காது, மலர்ச்சி இருக்காது. அப்பாவும் பாட்டியும் கூடவே இருந்தால்தான் என்ன, அம்மா வேண்டும் சகலத்துக்கும். டாட்டா சொல்வியாமா? மார்னிங் ஷிப்ட்னு நேத்தே சொன்னேனே சாரு, மறந்துட்டியா? அம்மாக்கு முத்தம் கொடுக்கணும். இந்தா. அழுத்தமாய் கன்னத்தில் முத்திவிட்டு போய் படுத்தாள் சாரு. மழுக்கென்று நிமிஷமாய் கண் பொங்கியது சரஸ்வதிக்கு. எச்சில் முழுங்க முடியாமல் தொண்டை வலித்தது. எத்தனை சமர்த்தை என் பூக்குட்டி. இதற்கு மேலும் மகளை நினைக்க விடாமல் கடிகாரத்தில் 2 முள்ளும் அவளை சுற்றி விரட்டின. கடிகாரம் முள்ளாது, குத்தீட்டி. கடிகாரம் கண்டுபிடித்தவனை கண்ட துண்டமாய் வெட்டி போட வேண்டும். விடிவதும் முடிவதும் தெரியாத மாதிரி நாள்களை இறுக்கி பிழிகிறது 2 முள்ளும். நாளும் பொழுதும் 2 முள்ளுக்குள் சிக்கி மூச்சடைத்து போகிறது. இந்த டிக் டிக் டிக்
கூட அமானுஷ்யமாய் கேட்டது. குளிக்கும் போது நின்று குளித்தால் தண்ணீர் விழும் சப்தம் பிரம்மாண்டமாய் கேட்பதால் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டே சப்தம் கேட்காத மாதிரி மெதுவாய் தண்ணீர் ஊற்றிக்கொண்டாள் சரஸ்வதி. பச்சை தண்ணீரால் எலும்பும் நடுங்கியது. நேரத்தை அவியல் தின்றதால் வெந்நீர் போட நேரமில்லை. குளிக்கலையா, வெந்நீர் ரெடி. இத்தனை காலையில யாரால குளிக்க முடியும்? சட்டையை உதறி மாட்டிக்கொண்டு பவுடரில் குளிப்பான் அவனின் காலை ஷிப்டுகளில். குளிக்காமல் அலுவலகம் போனால் நிர்வாணமாய் போவது மாதிரி அசூயையாய் இருக்கும் அவளுக்கு. காக்காய் குளியல் என்றாலும் கட்டாய தேவை. ஆனாலும் தாமதத்தை தள்ளி போட முடியவில்லை. அழைத்து போக வண்டி 3 மணிக்கெல்லாம் வந்துவிட்டது. சாருவுக்கு தோசை வார்க்க தாமதித்ததில் 5 நிமிஷம் போல காக்க வைத்து விட்டாள். சாதம் மத்தியானத்துக்குள் நசநசத்து விடும் என்பதால் டிஃபன். அதற்குள் அதிகாலையில் அமைதியை கூறு போட்டு கொத்துக்கறி பண்ணிவிட்டார் டிரைவர். முணுமுணுத்தார், முகத்தை இறுக்கிக் கொண்டார். நீங்களும் கவர்மெண்ட் சர்வன்ட், நானும் கவர்மெண்ட் சர்வன்ட். நான் ஏன் உங்க வாசல்ல காத்திருக்கணும்? கூர்காவா நானு? நீங்க வச்ச செக்யூரிட்டியா? பதவி பாகுபாடு இல்லாத கேள்வியும் இன்னும் பலவுமாய் காலை அற்றதை விழுந்தது. யாராவது எழுந்து உதவி இருந்தால் இந்த அநாகரிக திட்டு தவிர்க்கப்பட்டிருக்கும். போய் வா என்று சொல்லக்கூட எழுந்திருக்காத புருஷன். தானே தன் சாவியால் வீட்டை பூட்டினாள் சரஸ்வதி. டாடாமா. ஜன்னலில் தெரிந்த சாருவின் தூக்க கண்களும் கன்றின் குரலும் சரஸ்வதியின் வயிற்றை பிசைந்தன. பாய்ந்து வந்து அந்த பஞ்சு கன்னத்தை தடவினாள். கையை முகர்ந்து மகள் வாசனை நிரப்பி முத்தமிட்டாள். டாடா குட்டி, போய் தூங்கு. ஜன்னலை சாத்தி கண்ணீரை முழுங்கினாள். நேரமாவது மேடம், இங்கேயே குடியிருக்க முடியாத. டிரைவரின் பூகம்ப குரலில் பதறினாள் சரசு. ஏற்கனவே வண்டிக்குள் இருந்த சக அதிகாரி இவளின் தர்ம சங்கடத்தை அல்வா மாதிரி ரசித்து விழுங்கினார். எனக்கு கூட இப்படிதான் மேடம், என் வீட்டம்மா என்னை எழுப்பி விட லேட் ஆயிடுச்சு. அலறி அடிச்சு எழுந்து சட்டைய மாட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள தாவு தீர்ந்துச்சு. நல்லா டோஸ் விட்டேன். இனிமே ஜென்மத்துக்கும் லேட்டா எழுப்பி விட மாட்டான். 2 கட்ட நேரத்துல தூக்கம் முழிக்கிறது கஷ்டமா இருக்கு. நல்ல சூடா டீ கொடுத்தாயம் பொண்டாட்டி, கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிருக்கு. இன்னமும் குளித்திராத அவரிடமிருந்து அலையாய் வீசிய வியர்வை நாற்றம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தின் புனிதத்தை குலைப்பதாய் இருந்தது. வண்டிக்குள் உட்கார்ந்தாள் சரஸ்வதி. கோபமாய் குலுங்கி புறப்பட்ட வண்டியால் வயிறு புரட்டியது. சேர்த்து வைத்து ஆற்றி குடிக்காமல் வந்துவிட்ட தேநீர் அவளை துரத்துவதாகப்பட்டது. சமம். சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. குரல் ஃபாத்திமா பாபு.